हेलो फ्रेंड्स, वेलकम टू पापा किचन। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சுவையான ஒரு மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் வந்து இதை அதிகமாக செய்வாங்க. குறிப்பாக திருமணமாகி போகிற பெண்களுக்கு சீர்வரிசையோடு இந்த ரெசிபி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சுவையாகவும் அதே நேரம் ரொம்பவே மொறுமொறுப்பாகவும் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு கடாயில் 2 கப் அரிசி மாவு. நார்மலாக இடியப்பம் செய்ய கடைகளில் வாங்குவோம் இல்லையா, அந்த மாவு தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். சேர்த்துட்டு ரொம்ப குறைவான தீயில் லேசாக வறுத்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் வறுத்துடாதீங்க, நிறம் மாறிடக்கூடாது. ரொம்ப குறைவான தீயில் அதிகபட்சம் 1 நிமிஷம் தான் நீங்கள் வறுக்கணும். லேசாக அந்த மாவில் சூடு மட்டும் ஏறணும், அவ்வளோதான். ஸோ இப்போ மாவு தொட்டு பார்க்கும்போது லேசாக சுடுது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுருங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆன பிறகு இப்போது மறுபடியும் ஒரு கடாயில் 1/2 கப் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் சுகர். ரெண்டையும் சேர்த்துட்டு ரொம்ப குறைவான தீயில 30-40 வினாடிகள் மட்டும் கலந்து விட்டுருங்க. ஜஸ்ட் அந்த சுகர் லேசாக கரைஞ்சி அந்த பாலில் சூடு ஏறணும். கை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெது வெதுப்பாக இருக்கணும், ரொம்ப சூடு ஏறிடக்கூடாது. ஸோ லேசாக வெது வெதுப்பாக வந்து சுகர் நல்லா கரைஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மாவில் 1 முட்டை சேர்க்குறேன். ஒருவேளை நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கங்க. ஆனால் இஸ்லாமியர் வீடுகளில் முட்டை தான் சேர்ப்பாங்க, அதோடைய சுவையும் மனமும் ரொம்ப கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னா பட்டர் சேர்த்துக்கங்க, அதுவும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். சேர்த்துட்டு கூடவே நம்ம தேங்காய்பால் சுகர் வெது வெதுப்பாக சூடு பண்ணி எடுத்தோம் இல்லை, அதை உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லேசாக கலந்து விட்டுட்டே இருங்க. நாம் எடுத்திருக்க 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் தேங்காய்பால் சரியாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வாங்குகிற அரிசி மாவு பொறுத்து லேசாக மாறுபடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. நாம் இடியப்பம் செய்கிறதுக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ ரெடியாக இருக்குது, செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த மாதிரி அச்சு லேசாக பற்கள் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் தான் இஸ்லாமியர் வீடுகளில் இந்த ரெசிபி வந்து செய்வாங்க. உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் ரிப்பன் பக்கடா செய்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லை, அதில் ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த ரெசிபி இந்த டிசைனில் செஞ்சால் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக ட்ரெடிஷ்னலாக இருக்கும். நான் இதிலையே செஞ்சு காட்டுறேன். இது எல்லா பாத்திர கடைகள்லையுமே கிடைக்கும். இப்போ இந்த அச்சு முழுக்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவு எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ரெடியாக இருக்குது, செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துடலாம். மாவு பிழியறதுக்கு கஷ்டமாகவே இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். ஒருவேளை உங்களுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது, சரியாக பிழிய முடியலை அப்படின்னா தேங்காய்பால் பத்தலைன்னு அர்த்தம். மறுபடியும் கொஞ்சம் தேங்காய்பாலை லேசாக தெளிச்சு விட்டு மாவு நல்லா பிசைஞ்சிட்டு மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இந்த ரெசிபி மாவு பிழியறது கஷ்டமாகவே இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். கடினமாகவே இல்லாமல் எவ்வளோ சுலபமாக வருது பாருங்கள். அடுப்பு வந்து மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சரியாக 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். கீழ்பாகம் லேசாக செவந்து வரும்போது பெரட்டி போட்டுருங்க. ஆயிலில் இருக்கும்போது சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஸ்டிஃபாக ஆகாது. ஸோ லேசாக செவந்து வரும்போது பெரட்டி போட்டுருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பிளேட்டுக்கு மாற்றி ஒரு 30-40 வினாடிகளில் நல்லா கிறிஸ்பியாக ஸ்டிஃபாக வந்துடும். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சீப்பு பணியாரம். இஸ்லாமியர் வீடுகளில் இதை சீப்பு பணியாரம்னு சொல்லுவாங்க, நாடா பணியாரம்னு சொல்லுவாங்க, சீப்பு முறுக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய ஊர்களில் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சொல்லுவேன், இது ரொம்ப 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 டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கிறிஸ்பியாக வாயில் வச்சதுமே உடையிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் ஆகவே மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான ரொம்பவே ஸ்பெஷலான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.